ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, நாளை இந்த வருடத்தின் முதல் அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே இவர் துணை இல்லாம நம்ம செய்யவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள்ல நீங்க கேட்டது கிடைக்க, நினைத்தது நடக்க இந்த வழிபாட்டை தவறாமல் வீட்டுல நீங்க செய்யலாம், கோவிலையும் நீங்க செய்யலாம். எந்த ஒரு வழிபாடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்க கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற, அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம எந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தாலுமே இவர் துணை இல்லாம நம்ம செய்யவே முடியாதுன்னு சொல்லலாம். விநாயகர் வழிபாடுதான் எல்லா வழிபாட்டிற்கும் முதன்மையான ஒரு வழிபாடாக இருக்கும். அந்த மாதிரிதான் நாளைக்கு இந்த மார்கழி மாதத்தின் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. 2023 முதல் சங்கடஹர சதுர்த்தி நாளை வருகின்றது. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி வர்றதுனால நம்முடைய சங்கடங்களை போக்குவதற்கு அதிலேயுமே இந்த செவ்வாய்க்கிழமை மார்கழியில வர்றதுனால ரொம்பவே விசேஷமானது. நீங்க வழிபாடு எப்படி செய்யணும், என்ன ஒரு முக்கியமான தீபம் நெய்வேத்தியம் இது எல்லாமே ஏத்தணும், எந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வைத்து வேண்டணும், இது எல்லாமே இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை அன்று நீங்க இந்த மார்கழி பூஜை செய்யற மாதிரி நாளைக்கும் காலையில எழுந்து குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில ஒரு விளக்கு ஒன்று ஏத்தி வச்சுக்கோங்க. நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றதுனால நீங்க மஞ்சள் அப்படி இல்லைன்னா சந்தனத்தால விநாயகரை பிடித்து வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை மாலை நேரத்துல நீங்க ஏற்ற ஆரம்பிக்கலாம். சரி, சதுர்த்தி திதி எப்பொழுது பிறக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு 10/1/2023 காலையில 10:35 இருந்து மறுநாள் மத்தியம் வரைக்கும் இருக்கு, 12:14 வரைக்கும் இருக்கு இந்த சதுர்த்தி திதி. நீங்க இந்த வழிபாட்டை நாளைக்கு மாலை நேரத்துல 6 மணிக்கு நீங்க செய்யலாம். அருகில் இருக்கிற கோவிலுக்கும் போயிட்டு வாங்க, காலையில போக முடிஞ்சவங்க காலையில போயிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா மாலை நேரத்திலையும் கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டிலையும் இந்த விசேஷமான வழிபாடை நீங்க செய்யலாம். மஞ்சள் விநாயகர் அப்படி இல்லைன்னா சந்தனத்துல விநாயகர் பிடிச்சு வைங்க. வீட்டுல பூஜை அறையில இருக்கிற விநாயகர் படத்தை நல்லா தொடச்சு மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைத்து ஒரு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இதற்கப்புறமா ஒரு தாம்பூல தட்டு சின்னதா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அருகம்புல் கிடைச்சதுன்னா அந்த அருகம்புல்ல எடுத்துட்டு வந்து அதுல நீங்க இந்த விநாயகர் பிடிச்சு வச்சிருப்பீங்கல்ல, விநாயகர் பிடித்து வைக்கும் பொழுது அதை டைரக்டா தரையில வைக்காதீங்க. விநாயகரை ஒரு வெற்றிலையோ இல்ல ஒரு தட்டின் மேலோ அந்த மஞ்சள் பிள்ளையார் வைத்து குங்குமம் வைத்து ஒரு சிம்மாசனத்துல உட்கார வைக்கிற மாதிரி நீங்க உட்கார வைக்கணும். இதற்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, அருகம்புல் அவருக்கு வைக்கலாம். முக்கியமாக விநாயகருக்கு ஏற்றக்கூடிய ஒரு தீபமாக கருதப்படுவது நாளைக்கு தேங்காய் எண்ணெயில தீபம் ஏத்துங்க. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னாலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்குபவர் விநாயக பெருமான். அதனாலதான் நமக்கு எந்த விதமான கஷ்டங்கள் எது இருந்தாலும் சரி இந்த சதுர்த்தி திதி அதாவது சங்கடஹர சதுர்த்தி திதி அன்று நீங்க விநாயகர் கிட்ட உட்கார்ந்து என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு மனதார நீங்க வேண்டிக்கலாம். இந்த வழிபாடு எல்லாமே நாளைக்கு மாலை நேரத்துல நீங்க செய்யலாம், காலையில செய்தாலும் செய்யலாம். பொதுவாகவே சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு மாலை நேரத்துல கோவில்கள்ல விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் இது எல்லாமே நடைபெறும், அதுலயும் நீங்க கலந்துக்கோங்க. வீட்டிலையும் விநாயகர் வைத்து இந்த வழிபாடை நீங்க செய்யலாம். அப்படி நீங்க அருகம்புல் வைக்கும் போது அதனுடன் சேர்த்து 1 ரூபாய் நாணயத்தையும் விநாயகர் கிட்ட வைத்து எடுங்க. இந்த மாதிரி அருகம்புல் 1 ரூபாய் நாணயம் இதை விநாயகர் கிட்ட வைத்து எடுத்து அதை உங்களுடைய பர்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம். மறுநாள் காலையில எழுந்து விநாயகருக்கு திரும்பவும் ஒரு விளக்கு ஒன்னு ஏத்தி வச்சுக்கிட்டு தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிச்சுட்டு நீங்க அந்த விநாயகர் கிட்ட வச்சிருக்கிற வெள்ளத்தை எடுத்து உங்க கஷ்டங்கள் எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வெள்ளத்தையும் எடுத்து நீங்க தண்ணீர்ல கரைச்சு நீங்க என்ன கஷ்டம் இருக்கோ இந்த வெள்ளம் வந்து அந்த தண்ணீர்ல கரையிற மாதிரி என்னுடைய கஷ்டமும் கரையணும்னு வேண்டிக்கோங்க.
அப்படி இல்லைன்னா அந்த வெள்ளத்தை உடைத்து நல்ல பொடி பொடியாக்கி வெளியில வீட்டிற்கு வெளியில வந்து அங்க இருக்கிற ஒரு இடத்துல வச்சிருங்க. எறும்புகள்லாம் வந்து சாப்பிட்டு போனா உங்களுடைய கஷ்டமும் இதே மாதிரி காணாமல் போயிடும். உங்களுடைய வாழ்க்கையும் இனிப்பாக தித்திப்பாக மாறும். சங்கடஹர சதுர்த்தி அன்று மறக்காமல் இந்த மூன்று வழிபாடை நீங்க பண்ணுங்க. அருகம்புல் ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் விநாயகர் பக்கத்துல பிடித்து வைக்கணும். இதற்கப்புறமா நெய்வேத்தியமா நீங்க வெல்லம் வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக மூன்றாவதாக நான் சொல்லக்கூடியது, ஏதாவது ஒரு பூ வைங்க, இல்லைனா வந்து தேங்காய் எண்ணெயில தீபம் ஏத்துங்க. தேங்காய் எண்ணெய் தீபம் ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். வீட்டிலையும் ஏத்துங்க, கோவில்கள்லயும் மாலை நேரத்துல இந்த ஒரு தீபத்தை தவறாமல் ஏத்துங்க. யாரெல்லாம் ஏத்தலாம்னா, யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கு, துன்பம் போகணும், வாழ்க்கையில செல்வ செழிப்பா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றி விநாயகர் பாதத்தை கெட்டியா நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று நம்முடைய சங்கடங்கள் அனைத்துமே போக்குவார் விநாயகர் பெருமான். அதனால நாளைக்கு தவறாமல் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த சிறு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, அதையும் தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் தினமும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.